கோவை அறுவை சிகிச்சைக்காக திருச்சியில் இருந்து 2.5 மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்து வரப்பட்ட குழந்தை. வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை காப்பாற்றிய மருத்துவர்கள். சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில் பிறந்து 7 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தைக்கு இருதய கோளாறு இருப்பதை கண்டறிந்துள்ளனர். ஆனால் இந்த கோளாறை செய்வதற்கான உரிய சிகிச்சை திருச்சி அரசு மருத்துவமனையில் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தைக்கு கோவையில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி திருச்சியில் இருந்து 2.5 மணி நேரத்தில் ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறையின் பசுமை வழித்தட ஒத்துழைப்புடன் அக்குழந்தையை கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பின்னர் அக்குழந்தைக்கு எம்மாதிரியான பாதிப்பு உள்ளது என்பதை கண்டறிந்து அடுத்த நாள் 5ஆம் தேதி ஓபன் ஹார்ட் சர்ஜரியை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். தற்போது அந்த குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருப்பதால் குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்ய உள்ளனர். இந்நிலையில் இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நடைபெற்றது. முதல் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர்கள் அக்குழந்தைக்கு பிறவி இருதய கோளாறு இருந்ததாகவும் திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இதனை கண்டறிந்த உடனே உரிய நேரத்தில் இங்கு அக்குழந்தையை அனுப்பி வைத்ததால் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்ய முடிந்ததாக தெரிவித்தனர். 1/100 குழந்தைக்கு இந்த பிறவி இருதய கோளாறு வருவதாகவும் வருடத்தில் 2,40,000 குழந்தைகள் இதுபோன்ற கோளாறால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த மருத்துவர்கள் மரபணு குறைபாட்டால் இது வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். மேலும் நுரையீரலில் இருந்து வரும் சுத்த ரத்தம் சரியான பகுதிக்கு செல்லாமல் இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் வரக்கூடும் என கூறினார். வரும் காலங்களில் இந்த குழந்தைக்கு இருதய செயல்பாடுகள் இயல்பாக இருக்கும், பிற குழந்தைகளைப் போலவே இயல்பான வாழ்க்கையை இந்த குழந்தையும் வாழும் என தெரிவித்தனர். இந்த அறுவை சிகிச்சைக்கு இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் நல்ல உள்ளங்கள் அதிகமானோர் பணத்தை கொடுத்து உதவியதாக தெரிவித்தனர். இது குறித்து பேசிய குழந்தையின் பெற்றோர் தங்கள் குழந்தை குணமடையும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை எனவும் நல்ல முறையில் இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது எனவும் கடவுளுக்கு அடுத்தபடியாக டிரைவர் அண்ணாதான் என டிரைவருக்கும் மருத்துவர்களுக்கும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் கண் கலங்கியபடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் இருந்தபொழுது தங்களை சென்னைக்கு தான் பரிந்துரைத்ததாகவும் ஆனால் தங்களுக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் தான் ராமகிருஷ்ணா மருத்துவமனையை பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட குழந்தையின் தாயார் செவிலியார் என்பது குறிப்பிடத்தக்கது. வந்து இந்த இதை எடுத்து போயிருக்காங்க, ஒரு நல்ல முறையில ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம டாக்டர்ஸ். நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபர்ஸ்ட் கங்கிராச்சுலேஷன்ஸ். தென் நர்சஸ், இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமா டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஒரு 7 நாள் குழந்தையே காப்பாத்திருக்காங்க, அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. எவ்வளவு வாழ்த்து சொன்னாலும் அது தகாது. மற்றும் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர்ஸ் எடுத்த எஃபர்ட், அங்க திருச்சியிலிருந்து மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு எஸ்கார்ட்ஸ், நர்சஸ், எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் என்னுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி